கலக்கல் சினிமா நேயர்களுக்கு ஒரு ஹாய். கார்த்திக் கலக்கல் நிகழ்ச்சிக்குள்ளார போகலாம். இன்னைக்கு என்ன சிறப்பு தகவல்? பாதியில் நின்றுச்சுன்னு ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோமே, வணங்கான் படம். வணங்கான், ஆ இப்போ வந்து பாலா வந்து அதை வந்து ஷூட்டிங் கிளம்பிட்டார். சூர்யா தான் ஹீரோல்ல? சூர்யாவோட 2D நிறுவனம் தான் அந்த படத்தை தயாரித்து. அந்த தயாரிப்புக்கான அப்போ நிற்கும் போது என்ன பஞ்சாயத்துனா, தயாரிப்புக்கான செலவை வந்து நீங்கள் செட்டில் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து ஷூட்டிங் போங்க அப்படின்னு சூர்யா தரப்புலேருந்து பஞ்சாயத்து பேசியிருந்தாங்க. சரி தலைமை பாலா எப்படின்னா, பண வாரத்தெல்லாம் சட்டையே செய்யலை, அடப்போட நீங்கன்ற மாதிரி கன்னியாகுமரிக்கு ஷூட்டிங் போயிட்டார். வேற ஒருத்தரை வச்சு வணங்கானுக்கு அதே படம், அதே கதை, அதே பேர் ஷூட்டிங் போயிட்டார். போய்கிட்டு இருக்கு. இப்போ அந்த செய்திகள்லாம் எல்லாத்துலேயும் வர ஆரம்பிச்சிச்சு, பாலா படம் கன்னியாகுமரியில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படின்னு. குமரிக்கு மாவட்டத்தில் உடனே சூர்யா தரப்பில் போய் அந்த பஞ்சாயத்து பேசினாங்கல்ல, இவரோட தரப்பில் ரெண்டு தரப்பில் இருக்கீங்க, வேணா நீங்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா சார் அப்படின்னு. உடனே சூர்யா பெருந்தன்மையாக, அதெல்லாம் வேணா, நல்லபடியாக படத்தை முடிச்சுட்டு வரட்டும், ஃபஸ்ட்டு படம் நல்லா வரட்டும். ஏன்னா அந்த நந்தாவுடைய விசுவாசம், இவருக்கு ஒரு லைஃப், அதாவது ஒரு ஹீரோ ஆகிட்டாலும் சூர்யாவால் எல்லாம் முடியுன்ற நிரூபிக்க வச்ச படம் நந்தா. அந்த மாதிரி அந்த பாலா பண்ண படங்கள் தானே? இல்லை, அதுதான் சொல்கிறேன், அந்த நந்தாவில் வந்து இவர் மிகப்பெரிய ஒரு சூர்யாவுக்கு அந்த படம் தான். பாலா அமீர், பாலாவோட நண்பர் அமீர், இவங்கெல்லாம் பண்ண படம் தானே. சூர்யாவே ஒரு பெரிய ஹீரோவாக அடையாளப்படுத்தியது, அதுக்காக ஒரு நன்றி கடனாக அப்படி விட்டுருப்பார். படம் நல்லா வரட்டும், அவ்வளோதான், அது அப்புறம் பேசிக்கலாம், எதுவும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண வேணாம், ஷூட்டிங்லாம் நிறுத்த வேணாம் அப்படின்ட்டார். அதாவது சூர்யா பற்றி நீங்கள் ஒரு தகவல் சொன்னீங்க, நான் ஒரு தகவல் சொல்கிறேன். சிறுத்தை சிவா அவரோட டைரக்ஷனில் அதே இந்த பக்கம் 2D நிறுவனத்துக்கு ஒன்று பண்ணுறாரு, இந்த பக்கம் ஞானவேல் ராஜா. ஞானவேல் ராஜா தான் நம்ம பேசணும், ரெண்டா பார்ட் 2 ரெண்டு பார்ட்டாக எடுக்கிறாரு அப்படின்ட்டு பேசணும் இல்லையா? சிறுத்தை சிவா படம் என்னன்னு ஒரு தகவல் கிடைச்சிது, சில வலைதளங்களில் கூட இது லீக் ஆகிருக்கும், அது நமக்கு முன்னாடியே கிடைச்சதுன்னு நம்ம கொஞ்சம் பேசுறதுக்கு லேட்டாக ஆனதுனால நான் இப்போ சொல்கிறேன். ஓகே ஓகே. அதாவது 16 நூற்றாண்டில் வாழ்கிற ஒருத்தர், அதுதான் சூர்யா. சாகா வரம் பெற்றவர், 16, 17, 18, 19, 20, 21, 23 எட்டு நூற்றாண்டுகளாக வாழ்ந்துட்டு இருக்காரு சாகா வரம் பெற்று. அதே இளமையோட அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறவருக்கு ஒரு வில்லன், யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே 16 நூற்றாண்டில் இவருக்கு வில்லனாக இருந்தவர், 23 2023 நூற்றாண்டிலையும் இவருக்கு எதிரியாக வராரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளார நடக்கிற டக் ஆஃப் வார், அக்கப்போர், இதுதான் படத்தோட கிளைமாக்ஸ், படத்தோட கதை எல்லாமே. இதில் ஜனரஞ்சகமான விஷயங்களையும் சேர்த்து இந்த 16 நூற்றாண்டு அப்படின்றோன்னு எனக்கு வந்து இந்த 7 அறிவு கதையெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வருது. ஸோ அந்த கெட்டப்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது 7 அறிவு வந்து முருகதாஸ் வந்து கதை சீட்டிங்க. ஏன்னா சிறுத்தை சிவா வந்து தெலுங்குல நிறைய படம், அதான் சொல்ல வரேன், அந்த பாகுபலி பேட்டர்ன், அதான் சொல்ல வரேன், கரெக்டாக பிடிச்சிட்டீங்க. இது போன வருஷம் வந்த ஒரு இங்கிலீஷ் படத்தோட தழுவல் தானோ, அதை அங்கீகாரம் பெற்ற தழுவலா அங்கீகாரம் பெறாத தழுவலாங்கிறது படம். இங்கிலீஷ் படத்தில் அங்கீகாரம் பெறதுக்கு கஷ்டம். ஆமாம், அதாவது அந்த சில இடங்கள்ல அப்படியே தூக்கி வச்சுக்கிறது. கேட்கறப்பே நல்லா இருக்குது. இது சிறுத்தை சிவா எப்படி படமாக்குறாரு, சூர்யா அப்படியே இருந்தாலும் இதுல ஃபுல் எஃபோர்ட் போட்டிருப்பாரு இல்லையா? இதுதான் இன்னும் டைட்டில்லாம் முடிவாகல. நம்ம டைரக்டர் நீங்க சொல்ற சிறுத்தை சிவாவா இருக்கட்டும், பாலாவா இருக்கட்டும், யார் ஒன்னாலும் பண்ணட்டும், ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா மாற்று மொழி படங்கள் சாதிக்கிற அளவுக்கு நம்ம ஆட்கள் இன்னும் அந்த மாதிரி வரலையேன்ற ஒரு ஆதங்கம் தான் நமக்கு. இவங்க எல்லாம் இன்னும் நல்லா இந்த மாதிரி பண்ணணும். இப்போ இந்த KGF வந்த பிறகு அதே சாயல், இப்போ எனக்கு 10 தலையெல்லாம் பார்க்குறப்ப கூட கொஞ்சம் KGF சாயல் தெரியுது. இல்லை அதான் தலைவா, உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு ஸ்டைலில் உருவாக்கிக்கோங்க. அப்படி ஒரு ஸ்டைல் இருந்து எல்லாரும் இதை எடுத்து யூஸ் பண்ணுறானுங்க. இப்போ அது காணாமல் போச்சு, நம்ம பல பேர் ஸ்டைல் எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இல்லை தலைவா, அதுதான் இப்போ ஸ்டைல் எடுத்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாரதி ராஜா பாலா வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒரு தனி பாணி இருந்தது. ஒரு தனி ஸ்டைல உருவாக்கிக்கங்க. இது வந்து சூர்யாவோட 42 படம். ஸோ வந்து சூர்யாவை பத்தி நானும் ஒரு தகவல் சொல்லிட்டேன். ஸோ இதுவும் ஒரு புதிய தகவல் தான். நன்றி, வணக்கம்.